வெல்கம் டு பாபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் செய்கிறான். வாங்க வீடியோ கூட போகலாம். சேமியா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: காலிட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன். நெய் தேவைக்கிறப்ப ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை தேவைக்கிறப்ப சேமியா ஒரு கப். வாங்கப்பா, நெய் ஊற்றிக்கிறேன் முதல்ல. அதில் முந்திரி பருப்புலாம் எடுத்து வறுத்து வச்சுட்டு அதில் சேமியா வறுக்கப்படும். இப்போ அந்த நெய்யிலே சேமியா போட்டுவோம். நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தெரிஞ்ச சிம்மில் வச்சு இந்த பதத்துக்கு வறுத்துருக்கோங்க. சேமியாவை எடுத்து பால் போட்டேன். பால் கொதிச்ச பால் தான். இப்போ அது ஆறினோடனே இதில் சேமியாவில் போட்டுருவோம். பால் சேமியா போடுறேன் பாலில். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஜீனி சொல்ல மறந்துட்டேன். நம்ம எந்த அளவுக்கு சேமியா எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஜீனி போட்டுக்கணும். இப்போ ஆட் கொஞ்சோண்டு ஏலக்காய்பொடி போட்டுக்கணும். ஒரு சிட்டி உப்பு. அவ்வளோதான். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தாங்க. சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி. இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.